வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மைசூர்பாக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஒரு கப் கடலை மாவு வச்சுருக்கேன், ஒரு கப் சுகர், முக்கால் கப்பு நெய் வச்சுருக்கேன். நான் வந்து சுகர் கொஞ்சம் மீடியமாக தான் நாங்கள் வச்சுக்கிறதுனால நான் ஒரு கப் வச்சுருக்கேன். கொஞ்சம் சுகர் வேணும்னா நீங்கள் இன்னொரு கால் கப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ இது மூணு தான் வச்சுருக்கோம் நம்ம. அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவை லைட்டாக நம்ம இதை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு கரெக்டாக வறுத்துக்குவோம் நம்ம. கொஞ்சம் மீடியம்லேயே நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கடலை மாவு துள்ள ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம கிண்டும் போதே டப்புன்னு துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மாவு வறுத்துட்டோம். இப்போ இந்த நெய் இதில் விட்டு நம்ம நல்லா கலந்துக்குவோம். நம்ம கீ மொயசு பார்க்குறதுனால நம்ம வந்து வெறும் நெய் மட்டும்தான் விடுறேன். இல்லை நெய்யை குறைக்கணும் அப்படிங்கன்னா மாவு கலக்கும் போது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிங்க. பண்ணி இறக்கும் போது கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நம்ம. விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கப்பில் இப்போ நெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம ஊற்ற போகும்போது, நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதில் ஜீரா பாகு கொஞ்சம் முறிஞ்சிடும். அதனால் நம்ம இப்போயே அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கப்பில் ஊற்ற போகிறேன். அதனால் இதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சு நான் அந்த இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இந்த ஷீட்டை நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ கொட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும்னு அதை போட்டு வச்சுக்கேன். இதில் கொஞ்சம் நான் பட்டர் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இது இப்படியே ஓரமாக வச்சுருவோம் நம்ம. ஜீரா காய்ச்சி ரெடி ஆகிடலாம். கடாயம் பண்ணிக்குவோம். ஒரு கப் சுகர் போட்டுக்குவோம். முக்கால் கப்பு நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த ஜீரா காய்ச்சிக்கலாம். ஜீரா காய்ச்சும் போது ஒரு கம்பி இப்போ தான் நமக்கு போதும். ரொம்ப முறிச்சா ஹார்டாகிடும் மைசூர்பாக்கு. ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போதே நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிடலாம். அதில் இந்த பபுள்ஸ் வந்தாலே ஜீரா வந்து ஒரு கம்பி பதம் தான். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். எல்லா மாவும் நான் இதில் விட்டாச்சு. நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த மீதி இருக்கிற நெய்யை நான் விட்டுட்டேன். நல்லா கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டு இருப்போம் திக்னஸ் வர வரைக்கும். இப்போ வந்து இன்னும் மாதிரி வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக திக்காக வந்துன்னா அந்த வந்த செகண்டே நம்ம அதை ட்ரைக்கு மாற்றிடணும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், மாதிரி இறுகமாகிடும். நம்ம அல்வா மைசூர் பாக்கு வந்தாலும் எது கிண்டினாலும் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா ஒரு செகண்ட் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அது மிஸ்டேக் ஆகிடும்.
அதனால் கவனமாக இருங்க செய்யும் போது. இப்போ பாருங்கள், நம்ம கிண்டிகிட்டு இருக்கும்போது லேயர் லேயராக ஒரு ரவுண்ட் தெரியுது பாருங்கள். இப்போ தான் அந்த பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம சுற்றும் போது லேயர் தெரியுது பாருங்கள். இன்னும் ரெண்டு செகண்ட் அது இருந்துச்சுன்னா நம்ம ரெடி ஆகிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு மாதிரி ட்ரை ஆகுது. அப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், இந்த ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரைனஸாக ஒரு பபுள்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த பதம் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். கடையை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆஃப் அன் அவர் ஆறட்டும் நமக்கு. இது அப்படியே நமக்கு அது ரெடி ஆகிடும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை இதுலேருந்து எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வந்துருச்சு. நம்ம இதை சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.